சில 12ஆம் வகுப்பு தோல்வி ரிசல்ட்லாம் வந்தது. அதில் நிறைய பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, சில பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதில் என் ஊரில் ஒரு பையனுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை. ஊர் வீட்டில் போய் பார்த்தா ஃபெயில் ஆகிட்டேன், வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு ஒரு மாதிரி நெருசுனஸாக இருக்குது, ஷையாக இருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பால் பாக்கெட்டு கூட வாங்க வெளில வரலன்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தோல்வின்றது ஒரு படிப்பினை தானே தவிர வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியே கிடையாது. இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா முன்ன கிராமத்தில் ஒரு அரசு மரத்துக்கிட்ட ஒரு டீ கடை மட்டும்தான் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற வயசானவங்க படுத்துட்ருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் நடந்து போனீங்கன்னா தெருக்கு 50 டீ கடை இருக்குது, என்னென்ன பேர்லேயே இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, லைட் போட்டிருக்குது, எல்லா பசங்களும் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. என்னென்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்காக போராடிட்டுருக்காங்க, படித்தவனுக்கே அந்த நிலைமை. அதனால் நம்ம இது தோல்வி கிடையாது, அடுத்து பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனால் உங்களையும் ஊக்குவிக்கணும், உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பினை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்வே பண்ணேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வருகைதந்துள்ள பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நக்கிரன் கோபால் சார், ஆனந்த ரவிச்சந்திரன் சார், தலை மாறியது கொஞ்சம் தள்ளுங்க, அவர் பேரையும் பார்க்குறேன், காமேஸ்வரன் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டது என் இயக்குனர் திரு செல்லம் அவர்கள். நானும் அவரும் ஒரு 10-15 வருடமாக நண்பர்கள். எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனைவியை விட என்கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்ருப்பார். அதே மாதிரி நைட்லலாம் பேசுவோம், ஒரு 12 மணிக்கு அப்புறம்தான் பேசுவோம். அவங்க மனைவி கூட ஒரு நேரம் கோபத்தில் திட்டுறது என் காதில் கேட்கும், என்ன இவ்வளோ நேரம் கூல் சுரேஷ்ட அப்படி என்ன தான் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு மனம் திறந்து சினிமா மட்டும் இல்லை, அரசியல் சரி, பொது வாழ்க்கையும் சரி, வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாமே ஒரு ஒரு கரைச்சி குடித்தவர் தான் இயக்குனர் செல்லம் அவர்கள். ஸோ நான் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாத விஷயங்கள் இருந்தால் கூட டக்குன்னு அவர்கிட்ட கேட்பேன், அவர் அதை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுவார், இல்லை குல்ஜி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு வித்தியாசமாக எதனால் ஒன்று செய்யணும், அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோம்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்க, அவன் அப்படி தான்ப்பா பண்ணுவான், அது உருப்படாதுப்பா, இதெல்லாம் எங்கே முன்னுக்கு வரப்போகுது இப்படின்னு சொல்லி தட்டி விட தான் பார்ப்பாங்க. தட்டி கொடுக்குற ஆள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அப்படி நம்ம கீழே விழுந்துட்டா கூட, அதே உன்னால் ஓட முடியட்டா, நீ மறுபடியும் ஓடு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நம்மளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறவர் தான் இந்த செல்லம் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரது ஒரு புதிய முயற்சி தோன்றுவதை போற்று அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ப்ளஸ் டூலெல்லாம் ஃபெயில் ஆனவங்க, 10th ஃபெயில் ஆனவங்க, ஸோ அவங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணி நீ வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து இன்னமும் ஒரு எப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்து நல்லா ஒரு ஊக்கப்படுத்தி அவனால் முடியும் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தாயாக இப்போ நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன் அவரை. அவர் நம்ம ப்ளஸ் டூவில் மார்க் வந்து கம்மியாக எடுத்து தோற்றவர்களை ஒரு போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் எதுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னாக்க, ஆக்சுவலாக நானும் தோற்றவன் தான், நானும் 10th ஃபெயிலு. நிறைய பேர் நினைப்பீங்க சும்மா ஏதோ மேடைக்காக ஏதோ போய் சொல்கிறான்ப்பா கூல் சுரேஷ் அப்படின்னு, இவ்வளோங்க மார்க் ஷீட்டோடு எடுத்துன்னு வந்துட்டேன், என் மார்க் ஷீட்டை எடுத்துன்னு வந்துட்டேன், இவன் ஜூம் வைங்கப்பா. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஸோ அந்த ஆதாரம் தேவைப்படுறதெல்லாம் நான் வந்து மார்க்ஷீட்டு ஜெராக்ஸ் எடுத்து எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா நான் 10th ஃபெயில் ஆனப்போ அது தமிழில் ஃபெயில், சொன்னால் வெளியே சொன்னால் ஓகேங்க, தமிழில் ஃபெயிலு, ஒரு மார்க்கில் ஃபெயிலு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப அப்போ ரொம்ப சின்ன பையன்றதுனால ஃபெயில் ஆனால் வெளியில் வரதுக்கே ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா காசு கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வரா அப்படின்னு சொன்னால் கூட
ஒரு மளிகை கடைக்கு பால் கடைக்கு போகிறது கூட அவ்வளோ வெக்கமாக போச்சு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய் அப்படியே அதெல்லாம் போட்டுறா, சரி ஏதோ நீ நல்லா தான் படித்த, உன்னால் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி நான் மறுபடியும் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தான் படித்த அப்படின்னு, நான் உண்மையில் நான் நல்லா படிக்கலை, நான் வந்து தமிழ் ஒன்றில் வந்து சரியாக எழுதலை, நான் அப்போ கூட அந்த பேப்பரில் வந்து எழுதுனேன், சார் டீச்சர் என்னை வந்து நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சி எப்படியாச்சும் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதுனேன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இப்போ அன்னைக்கு என்ன இந்த மாதிரி சிந்தித்து செல்ல மாதிரி உள்ளவங்க வந்து அன்னைக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ உங்களுக்குலாம் இருக்கிறாங்களே அப்படின்றப்போ அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு நான் வந்தது பெரிய விஷயம் இல்லை, நக்கீரன் கோபால் சார் வந்திருக்காங்க, ஏன்னா அவங்கெல்லாம் பல சிங்கம் பல முதலைகளை பார்த்தவங்க, ரொம்ப துணிச்சலுக்கு பேர் போனவங்க. ஏதோ ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன், நக்கீரன் கோபால் சார் வந்து இதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கப்போ மீசையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம், அப்போ கூட நான் மீசையை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு வீரத்தை காட்டியிருக்காரு. ஸோ அவரோட மீசைக்கு ஒரு வரலாறு உண்டு. நான் கூட சில படத்தில் நடிக்கும்போது டேரக்டர் கேட்பேன், சார் மீசை வந்தால் நல்லா பெருசாக வைக்கவா அப்படின்னு, ஏய் வேணா வேணாப்பா அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், மீசை வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒருத்தர் வேணும், அதுதான் நம்ம நக்கீரன் கோபால் சார். ஏன்னா மீசை வந்து எல்லாருக்குமே உலகம், அப்படி அப்படி முறைக்கு வந்து அப்படி ஒரு வீரம் இருக்குது இல்லையா, அது அவங்கவுங்க செஞ்சால் தான் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க ஆனந்த் ரவிச்சந்திரன் சார், பொதுவாகவே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு சரக்கு தான் ஞாபகம் வரும், இனிமேல் நம்ம ஆனந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா இன்னைக்கு போட்டோரை போற்றும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல், உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கப்பா, ஓடிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம ஆனந்த் சார் இருக்காங்க. அதனால் பாண்டிச்சேரினா சரக்கை விட்டுட்டு பாண்டிச்சேரினா ஆனந்தம் தான் இனிமேட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ நீங்கள் இவங்களெல்லாம் வளர்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் உடன் பிறவா சகோதரர் காமேஸ்வரன் அவர்கள், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், உங்களை பற்றி காலைல சார் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களாம் இங்கே வளர்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆனவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, 10th ஃபெயில் ஆனவங்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். நன்றி. வாங்கம்மா தம்பிச்சி வாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை தான், எல்லாம் எதுவும் எதிர்பார்ப்பாங்க. அந்த இப்போ தம்பிச்சியை கூப்பிட்டுருக்கானே ஏதோ நடக்க போது போல அப்படிலாம் இல்லைங்க, நான் தெரிஞ்சிட்டேன். இது ஆக்ஷன் மேடம். அழகா பேசின நம்மளுடைய ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்களுக்கு